ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரஸ்ட் குரூப் நம்ம இன்றைக்கி ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான ரவா ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆயில் ஏன் விடுறோம்னா நம்ம ரவை போது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம் ஒரு அரை ஸ்பூன் சால்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நீங்கள் வர நல்லா நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா அது மாதிரி கிடச்சிரும் இப்போ நம்ம இதெல்லாம் கொஞ்சம் கிண்டிக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் தண்ணி ஊற்றுறீங்களோ அதே கப்பில் ரவையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரவை ஆட் பண்ண ஆட் பண்ணிடலாம் நீங்கள் ரவை ஆட் பண்ண பண்ண கிண்டிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் நீங்கள் நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண அது குக் ஆகும் பாருங்கள் ஸோ இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும் பாருங்க இந்த பதத்துக்கு வரணும் இன்னும் நல்லா ரவெலாம் குக் ஆகட்டும் நல்லா வெந்து குக் ஆகட்டும் இப்ப நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா சாஃப்டாக வந்துருக்கணும் இப்போ நான் ரெண்டு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை இப்போது நம்ப நல்லா துருவி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக துருவிக்கோங்க நான் எல்லா ஸ்வீட் பொட்டேட்டியோ பொட்டேட்டோஸையும் திருவுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் இதை கை வைக்கிற அளவுக்கு நல்லா ஆ ஆறி எடுத்திருக்கேன் இப்போது இதில் ஸ்வீட் பொட்டேசோ பொட்டேட்டோஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் தே உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ உப்பு ஆட் பண்ணிட்டேன் நான் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பிசையும் போது கொஞ்சம் பெரிய தட்டை எடுத்துக்கோங்க அப்போ தான் பிசை ஈஸியாக இருக்கும் ஸோ இது மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது நம்ம மாவில் உருட்டலாம் அதுக்கு முன்னாடி கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போது நான் மாவு எடுத்து உருட்ட போகிறேன் ஸோ மாவு இது மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க நான் ரெண்டு ஷேப்பில் பண்ண போகிறேன் ஒன்று ரோலில் பண்ண போகிறேன் இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பில் பண்ண போகிறேன் பாருங்க நல்லா தின்னாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வெந்து நல்லாயிருக்கும் சைட்லலாம் நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க இல்லைன்னா ஆயில் உள்ளே போய் ஸ்நாக் நல்லா இருக்காது நல்லா ப்ரெஸ் பண்ணி அமர்த்தி விட்டுக்கோங்க ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம ஆயிலில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இதில் நம்ம நம்ம எல்லாத்தையும் போட்டு பொறிச்சிடலாம் நான் எல்லாத்தையும் போட்டுறேன் எனக்கு கடாய் பெருசாக இருக்கு ரொம்ப பெருசாக இருக்குது அதனால நான் எல்லாத்தையும் போட்டு போட்டுக்கிறேன் ஸோ இதை நான் திருப்பி விட்டுறேன் இப்போது ஸோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கும்போதே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கா மாதிரி தெரியுது பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும் இதை நம்ம ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து அப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ரவா ஸ்நாக்ஸ் ரெடி ஆயாச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டு ஆர் சேனல் ஃபார் இஸ் க்ரூப் பாய்